நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கையில் புழங்கிக்கிட்டு இருக்க நாணயங்களில் அதில் ஆண்டு பகுதிக்கு கீழே பொதுவாக ஒரு குறியீடு காணப்படும். அந்த குறியீடு எதை குறிக்குது, அந்த குறியீடை பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும், இது ரெண்டை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற உங்களில் சிலருக்கு அந்த குறியீடு வந்து அந்த நாணயம் எங்கே அச்சடிக்கப்பட்டதுங்கிற நாணய சாலையை குறிக்கக்கூடிய மின்ட் மார்க் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சிருக்கலாம். மின்ட்டுன்னா நாணயம் அச்சடிக்கப்படுற இடம், மார்க்னா குறியீடு, மின்ட் மார்க்னா நாணயம் அச்சடிக்கப்படும் இடத்தை குறிப்பிடக்கூடிய குறியீடு, அதான் மின்ட் மார்க் அப்படிங்கிறது. இந்த மின்ட் மார்க்கில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உதாரணமாக இந்தியாவுக்குள்ள 4 இடங்களில் மட்டும்தான் நாணயங்கள் வெளியிடப்படுது. அந்த 4 இடங்களுக்கும் தனித்தனியாக மின்ட் மார்க் இருக்குது. 4 இடங்களுக்கான மொத்த மின்ட் மார்க் 9 இருக்குது. அது தவிர இந்தியா தனக்கு தேவையான நாணயங்களை சில சமயம் வெளிநாடுகளில் கொடுத்தும் அச்சடிப்பாங்க. அப்படியாக நம்ம வெளிநாடுகளில் கொடுத்து அச்சடித்த நாணயங்கள் மூலமாக இன்னொரு 10 மின்ட் மார்க்குகள் இந்தியாவுக்குள்ளே வந்திருக்கு. தினசரி நம்ம கையில் புழங்கக்கூடிய நாணயங்களில் 19 மின்ட் மார்க்குகள் இருக்கிற விஷயம் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அதில் எந்தெந்த மின்ட் மார்க், எந்தெந்த மின்ட், அதாவது எந்தெந்த அச்சகத்தை குறிக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். உங்கள் கையில் புழங்குற காசில் அதனுடைய ஆண்டு பகுதிக்கு கீழே எந்த குறியீடுமே இல்லை அப்படின்னா அது கொல்கத்தா நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்டது. அதுவே அந்த ஆண்டு பகுதிக்கு கீழே டைமண்ட், அதாவது வைரம் போன்ற ஒரு குறியீடு இருந்தது அப்படின்னா அது பாம்பே நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்டது. பாம்பே டைமண்ட் அப்படின்னு நீங்கள் எளிதாக நினைவில் வச்சுக்கலாம். இல்லை, அதில் டைமண்டுக்கு பதிலாக ஒருவேளை நட்சத்திர குறியீடு, அதாவது ஸ்டார் குறியீடு காணப்பட்டது அப்படின்னா அது ஹைதராபாத் நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்டதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டார் குறியீடு தவிர டைமண்ட்லேயே ஸ்பிட்டர் டைமண்ட்னு சொல்லுவாங்க, டைமண்ட் வந்து ரெண்டாக பிளந்துருக்கும், அந்த குறியீடும் ஹைதராபாத் நாணய சாலைக்கு தான் உரியது. அது போக டைமண்ட் குறியீட்டுக்கு நடுவில் சின்னதாக ஒரு வட்டமாக குழிவாக ஒரு புள்ளி இருந்ததுன்னா அந்த குறியீடும் ஹைதராபாத் நாணய சாலைக்கு தான் உரியது. இது போக ஒரு நாணயத்தில் ஆண்டு பகுதிக்கு கீழே வட்டமான ஒரு புள்ளி இருந்தது அப்படின்னா அந்த நாணயம் நொய்டா நாணய சாலையில் அச்சடிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே நம்முடைய கைகளில் தினசரி புழங்குற நாணயங்கள். இது போக ப்ரூஃப் காயின்ஸ், ப்ரூஃப் செட் அப்படி சொல்லக்கூடிய நாணயங்கள் வந்து நம்முடைய இந்திய அரசாங்கம் நாணய சேகரிப்பாளர்களுக்காக மட்டுமே வெளியிடுறாங்க. இந்த நாணயம் வந்து 1 ரூபாய் நாணயமாக இருந்தாலும் அதில் வெள்ளி கலந்துருக்கிறதுனால அதோட விலை வந்து 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய், 6000 ரூபாய் கூட இருக்கலாம். அது எவ்வளவு அறியதோ அதை பொறுத்து அந்த விலையை ஏறிக்கிட்டே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்படி தனிப்பட்ட காரணங்களுக்காக இந்திய அரசாங்கம் அடிக்கக்கூடிய நாணயங்களுக்குன்னு தனி குறியீடுகள் இருக்கு. அது வந்து பம்பாய் நாணய சாலையில தான் அச்சடிக்கப்படுறாங்க. முதல்ல அது பம்பாய் நாணய சாலையா இருந்தப்போ அந்த குறியீடு வந்து பி அப்படிங்கறதா இருந்தது. பிறகு பம்பாய் மும்பைன்னு மாறிய பிறகு அந்த குறியீடு எம் என்பதாக மாற்றப்பட்டது. இது தவிர 1989 மட்டும் ஜவஹர்லால் நேருவுக்காக யூஎன்சி என்று சொல்லப்படக்கூடிய அன்சர்குலேட்டட் காயின்ஸ் அடித்தாங்க. அப்போ மட்டும் அந்த நாணயங்களுக்கு கீழே யூ அப்படிங்கிற ஒரு முத்திரையை பயன்படுத்தினாங்க. இப்படியாக இந்திய நாணயங்களில் 4 நாணய சாலைகளுக்கும் 9 குறியீடுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய நாணய சாலைகளால் நம்முடைய தேவையை தீர்க்க முடியாத பொழுது நாம் வெளிநாடுகளில் இருக்க நாணய சாலைகளையும் நாணயங்களை கொடுத்து வாங்குகிறோம். அப்படி வாங்குகின்ற பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நாணய சாலையை குறிக்கக்கூடிய குறியீடுகளை அந்த நாணயங்களில் அச்சிடுவாங்க. இந்த குறியீடுகள் வந்து நம்ம குறியீடுகள் மாதிரியும் இருக்கலாம், நம்ம குறியீடுகள்லையும் வேறுபட்டும் இருக்கலாம். அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்ப்போம். உதாரணமாக சியோல், தென்கொரியாவை சேர்ந்த சியோல் நாணய சாலையிலேருந்து நமக்கு நாணயங்கள் அச்சாகி வந்திருக்கு. இந்த நாணயத்தில் ஸ்டார் குறியீடு தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஹைதராபாத் நாணயங்களில் ஸ்டார் குறியீடை பயன்படுத்திக்கின்ற பொழுது ஆண்டுக்கு கீழே நடு மையமாக அந்த குறியீடை பொறிச்சிருப்பாங்க. சியோல் நாணய சாலையிலேருந்து வந்த நாணயங்களில் அந்த குறியீடு அந்த ஆண்டினுடைய கடைசியில் இருக்கும். உதாரணமாக 1997 நாணயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டார் குறியீடு 7வது எண்ணுக்கு கீழே இருக்கும். அதுலேருந்து அது தென்கொரியாவோட சியோல் மின்ட்லேருந்து அச்சடிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது போக டாங்கு அப்படின்னு இன்னொரு மின்ட்டு தென்கொரியாவில் இருக்குது, அங்கேருந்து நமக்கு நாணயங்கள் அச்சாகி வந்திருக்கு. இந்த டாங்கை சேர்ந்த நாணயங்களையும் அதே ஸ்டார் முத்திரை தான் பயன்படுத்தப்பட்டது. இந்த முத்திரை அந்த ஆண்டினுடைய முதல் எண்ணுக்கு கீழே இருக்கும். உதாரணமாக 1985 சேர்ந்த நாணயம் அப்படின்னு பார்த்தா அந்த நாணயத்துக்கு 1க்கு கீழே இந்த ஸ்டார் முத்திரையானது இருக்கும். இதே மாதிரி இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் ராயல் மின்ட்லேருந்தும் நமக்கு நாணயங்கள் வந்திருக்கு. அந்த நாணயங்களில் டைமண்ட் முத்திரை இருக்கும். இந்த டைமண்டானது ஆண்டினுடைய முதல் எண்ணில் இருக்கும். அதாவது 1985 அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 1க்கு கீழே அந்த டைமண்ட் இருக்கும். ஏற்கனவே பாம்பே நாணய சாலையில் அச்சடிக்கப்படுற நாணயங்களுக்கும் இதே டைமண்ட் குறியீடு தான் இருக்கும். இருந்தாலும் அது மத்தியில் இருக்கும், இது முதல் எண்ணுக்கு கீழே இருக்கும். இதுலேருந்து நம்ம அந்த வேறுபாட்டை தெரிஞ்சுக்கலாம். இது போலவே இங்கிலாந்தில் இருக்க டவர் மின்ட்டிலிருந்தும் இந்தியாவுக்கு நாணயங்கள் வந்திருக்கு. டவர் மின்ட் வந்து அந்த நாணயத்தினுடைய குறியீடாக டபுள் டவர் அப்படிங்கிற சின்னத்தையே பயன்படுத்துகிறாங்க. இந்த சின்னமானது ஆண்டுக்கு நேரடியாகவே கீழே இருக்கும். இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஹீட்டன் பிரஸ் மின்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நாணய சாலை, அங்கேருந்து நமக்கு நாணயங்கள் வந்திருக்கு. அந்த நாணயங்களில்
ஹச் அப்படிங்கிற குறியீடு பயன்படுத்தப்படும். அதாவது ஆங்கில எழுத்தான ஹச் ஒரு குறியீடாக பயன்படுத்தப்படும். இந்த ஹச்சானது அந்த ஆண்டினுடைய கடைசி எண்ணுக்கு கீழே இருக்கும். ஒரு உதாரணமாக 1985 ஆண்டில் ஹீட்டன் பிரஸ் மண்டில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் ஹச்சுங்கிற குறியீடு 5 எண்ணுக்கு கீழே இருக்கும். இது போல கனடாவை சேர்ந்த ராயல் கனடா மண்டல் என்னும் நமக்கு நாணயங்கள் வந்திருக்கு. இந்த நாணயங்களில் சி அப்படிங்கிற எழுத்து குறியீடாக பயன்படுத்தப்படும். அது ஆண்டுக்கு கீழே சி அப்படின்னு போட்டிருப்பாங்க. மெக்சிகோவை சேர்ந்த மெக்சிகோ மிண்டிலேருந்து நமக்கு நாணயங்கள் வந்திருக்கு. இதில் எம்ங்கிற எழுத்துக்கு மேலே புள்ளி இருக்கிற ஒரு குறியீடு நமக்கு மிண்டு மார்க்காக பயன்படுத்தப்படுது. இது போலவே ரஷ்யாவை சேர்ந்த மாஸ்கோ மிண்டிலிருந்தும் இந்தியாவுக்கு நாணயங்கள் வந்திருக்குது. இந்த நாணயங்களை பார்க்க போனீங்கன்னா MMD அப்படிங்கிற எழுத்துக்கள் கூட்டு எழுத்துக்களாக பொறிக்கப்பட்டிருக்கும். நம்ம ரொம்ப உத்து பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இது போலவே ஸ்லோவோக்கியா நாட்டை சேர்ந்த கிரம்னிகா மிண்டிலிருந்தும் நமக்கு நாணயங்கள் அச்சாகி வந்திருக்கு. அதில் MKங்கிற எழுத்தை சேர்த்து எழுதி ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு வட்டம் போட்டிருப்பாங்க. அதுலேருந்து நம்ம ஸ்லோவோக்கியா நாட்டை சேர்ந்த கிரெம்னிக் மின்னில் அச்சடிக்கப்பட்டதுன்றதை புரிஞ்சுக்கலாம். இது போலவே தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த பிரிட்டோரியா மின்னிலிருந்தும் நமக்கு நாணயங்கள் வந்திருக்குது. இந்த நாணயங்களை பார்க்க போனீங்கன்னா ஓவல் எம்னு சொல்லுவாங்க. ஒரு நீள்வட்ட வடிவத்துக்கு நடுவில் எம்ங்கிற குறியீடு பொறிக்கப்பட்டிருக்கும். இதுலேருந்து அது தென்னாப்பிரிக்காவுடைய பிரிட்டோரியா மின்னிலேருந்து அந்த நாணயங்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்திய நாணயங்களில் காணப்படுற 19 வகையான மின்ட் மார்க்குகள் குறித்து பார்த்தோம். இந்த மின்ட் மார்க்குகள் குறித்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன் அவசியம் அப்படின்னு பார்க்க போனால், நம்ம கையில் புழங்கக்கூடிய நாணயம் அரிதா இல்லையாங்கிறத இதை வச்சு மட்டும்தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். உதாரணமாக BMUங்கிற குறியீடுகள் எல்லாமே புழக்கத்துக்கு விடப்படாத நாணயங்களுக்காக உருவாக்கப்பட்ட குறியீடுகள். உங்கள் கையில் புழங்குற நாணயத்தில் இந்த 3 குறியீடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அது ரொம்ப அதிக விலை மதிப்புக்கு விலை போகும். அது போலவே இப்போ சில நாணயங்களில் வந்து குறிப்பிட்ட மின்ட்டில் அடிக்கப்பட்ட நாணயங்கள் மட்டும் குறைவாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 1991 அடிக்கப்பட்ட நாணயங்களில் நொய்டா மின்ட்டில் அடிக்கப்பட்ட நாணயங்கள் ரொம்ப அரிதானது, அது வந்து ரொம்ப அதிக விலைக்கு போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நொய்டா மின்ட்டில் அடிக்கப்பட்ட நாணயங்களும் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிக்க முடியும்னா அதோடய மின்ட்டு மார்க் என்ன அப்படிங்கிறத வச்சு தான் தெரிஞ்சிக்க முடியும். இது மூலமாக எந்த ஆண்டில் எந்த மின்ட்டில் குறைச்சலாம் நாணயங்களை அச்சடிச்சாங்கன்னு பார்த்து அதை சேகரித்து வச்சுக்கிட்டால் கூட பிற்காலத்தில் அதுக்கு நல்ல விலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பொது அறிவாகவும் ஒரு நல்ல முதலீடாகவும் ரெண்டு கோணங்கள்லையுமே இந்த நாணயங்களுடைய மின்ட்டு தொடர்பான செய்திகளை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.